ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ் டூ பாயிண்ட் ஓ ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீஸ் அண்ட் ஒன் எபிசோட் சிக்ஸ்டீன் வாட் நீட்ஸ் டு பி டன் எபிசோட ஸ்டார்டிங்லேயே இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸோட த்ரீ டி ஒரு கீழே தான் செக் இருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க எப்போ அவங்களோட கீரை மாற்றினாங்க எத்தனை நாளைக்கு முடிவு மாற்றினாங்க அப்படிங்கன்னு ஒவ்வொரு டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டுருக்கிறாங்க அண்ட் இங்கே சாஷாக தான் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்ருக்குறா அப்படின்னு சரி அடுத்தது யார் வருது அப்படின்ட்டு இருக்கும்போது கிறிஸ்டா லென்ஸ் பிஃப்டி ஃபோர்த்து ஸ்குவாட்லேருந்து நான் வர சார் அப்படின்னு கிறிஸ்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட த்ரீ டி மேல செக் பண்ண கொடுத்துட்டுருக்குறா ஆக்சுவலி இந்த டைட்டனை கொடுறதுல இப்போ நமக்கு என்ன பிரச்சனை ஏன்னா டைட்டன் நம்மளை எதிரிங்க தானே அதை கொடுறத கூட இப்போ நமக்கெல்லாம் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன்னா அந்த டைட்டனை கொண்டவன் ஒரு பெரிய டைட்டனை எதிர்க்கிறவன இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ள இருக்கிற டைட்டனே அவ்வளோ வெளியேட் கொடுறானே வெளியிருக்கிற டைட்டனை எவ்வளோ வெளியாடு கொண்டிருப்பான் அப்படின்னா நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு கருப்படை தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரீ டி மே இருக்கிற யூஸ் பண்ணி தான் பறந்து போயிருக்கானா அப்படின்னா அவன் நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம கோனி பார்த்திங்கன்னா ஜீனை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க ஜீன் அவன் கையை நடுங்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு எதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் பேக்கே காட்டிகிட்டு இருக்கிறாங்க அதாவது இங்கே மார்க்கோ செத்துருப்பான்ல அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி நம்ம ஜீன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஊற்று பார்த்துட்டு நான் மட்டும் இவங்களை வந்து தலைமையே இருக்காமல் இருந்திருந்தேனா இந்நேரம் இவங்க எல்லாருமே உயிரோடு இருந்திருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இங்கே செத்துருக்க மாட்டேன் அப்படின்னு ஜீன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அண்ட் கீழே கிடக்கிற எலும்பு எல்லாத்தையுமே செதறிகிடக்கில்ல அதில் ஒன்று ரெண்டு எடுத்து பார்த்துட்டு ஜீன் இதில் ஏதோ ஒரு எலும்பு ஒன்றா தான் இருக்கும் எனக்கு இதில் என்ன பண்ணுறனே தெரியல இப்போ நான் குழம்பு போயிருக்கிறேன் எல்லோருமே என்ன நம்பி இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே தப்பான முடிவு எடுத்துகிட்டு அவங்களோட உயிரை இழந்துட்டாங்க ஆனால் அன்னைக்கு நீ சொன்ன பார்த்தியா இரன் எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது ஏன்னா நமக்கு முன்னாடி செத்த அவங்களோட எல்லாமே சாந்தி அடைய வைக்கணும்னா நம்மளுமே அவங்களோட ஆத்மாக்காக போராடியாகணும் அப்படி போராட்டினா அதுக்கு பேர் ஸ்டோஜர்னு என்ன வேலை அப்படின்னு இரன் சொல்லியிருப்பான்ல ஆயுமே பார்த்திங்கன்னா இங்கே ஜீன் நினச்சி பார்த்துட்டுருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் மார்க்கோ நம்ம ஜீன் கிட்ட சொந்த ஞாபகம் வருது ஆக்சுவலி நீ ரொம்பவே நல்லாவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு பயந்தான் தான் கோழி ஆனால் அந்த பயத்தை வெளிக்காட்டிக்காமல் மற்றவங்கள வழி நடத்துகிற பார்த்தியா அது உன்னை இங்கே கூட்டிகிட்டு போய் விட போகுது அப்படின்னு மார்க்காக சொல்லியிருப்பான் அதை வந்து இப்போ ஜீன் வந்து நினச்ச பார்த்துட்டுருக்குறான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு இப்போ ஞாபகம் வந்துட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சர்வே காப்ஸில் ஜாயின் பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்கு மேலே நான் செத்தாலுமே கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா அவனோட ஆத்மாவை இப்போ நான் சாந்தியோட வைக்க போகிறேன் இப்போ நான் சர்வே காப்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா நீங்களாருமே எந்த காசுலேயும் இப்போ ஜாயின் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு உயிரை பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சிக்கிட்டு வச்சுருக்க மாதிரியே அந்த கை அப்படின்னு அடுத்த பார்த்தீங்கன்னா இவங்களோட போய் சீட்ருக்கிறான் அண்ட் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம மிலிட்ரி பரேஜுக்கு போகிறதுக்கு ஒரு மூணு தான் செலக்டடு அதில் மார்க்குஸ் ஸ்டுத்துட்டான் இப்போ ஜீனு அணி மட்டும்தான் இருக்கிறாங்க என்ன அணி நீ சர்வே காப்ஸுக்கு வரையா இல்லை மிலிட்ரி பரேஜுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது ஏ கோனி நான் கூட்ட ஒன்று ஒன்று கேட்கிட்டா இப்போ ஒருத்த வாலண்டியரை வந்து உன்னை ஒருத்த சாக சொல்கிறான் நீ போய் சாகவே அப்படிங்கிறாங்க நான் இதுக்கு போய் சாகணும் அப்படின்னு கோனி சொல்லும்போது அப்படின்னா அதோட ஆன்சர் உங்கள்கிட்டே இருக்குது நான் வந்து மிலிட்ரி பரேட்டுக்கு தான் போக போகிறேன் அந்த இடத்துக்கு வர்றது கன்ஃபார்மாக ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு ஆனி சொல்லிகிட்டு இருக்கிறாரு பட் இருந்தாலுமே நான்லாம் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா நான் சர்வே கப்ஸில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஆர்மின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ரொம்பவே நல்ல புண்ணு ஆனி ஏன்னா எங்களை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கறல எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு இங்கே நம்ம ஆர்மின்னு பேசிகிட்டு இருக்கிறான் அப்படியே விஷயம் அந்த முறையில் எதுவுமே இல்லை நான் ஜஸ்ட் என்னோடய உயிரை காப்பாற்றிக்கிறக்காக தான் நான் இந்த மிலிட்ரி பரேட்டுக்குள்ளேயே போகிறேன் அப்படின்னு ஆனி இருக்கிறான் ஆண்டா அதே சம்பதில் எங்க கேஸ்ல கட்டிட்டு இருக்காங்க அந்த கேஸில் எல்டு அப்புறம் குந்தர் ரெண்டு பேருமே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த த்ரீ டி மேன் இருக்கிற யூஸ் பண்ணி அந்த டைட்டான்ஸ் கொண்டதை கூட எவனும் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது இந்த புது பசங்களை வேறு ரிக்ரூட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இப்போ அவனுங்க வேறு என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஹே இரன் உனக்கு நம்பிக்கையானவங்க யாராவது நம்மளோட சர்வே கில ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது ஆ வருவாங்க மேபி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போ அவங்க மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரன் கை விட்டுட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை அதே சமத்துல குதிரையெல்லாம் அதிகமாக வந்துட்டு லீவ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குதிரைகள் எல்லாமே ரெடி பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரன் நான் ஒன்று சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால நீ எதுலேயுமே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்கு மரியாதையே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு எப்படி ஃபாலோ வாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க அண்ட் அதே சமயத்தில் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா லீவையே அதிவேகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லை அதனால சர்வே காப்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக லிஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நெஜ்மணிமே ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே ஜீன கேட்டிருப்பாங்கல்ல ஆக்சுவலி நான் எதுவுமே உங்களுக்கு வந்து வலுக்கட்டாய பண்ணவே இல்லை ஏன்னா இது என்னோடய முடிவு நான் வந்து வழுக்க டைமாக யாரையுமே இங்கே சேர சொல்லவும் இல்லை நீங்கள் யாருமே எனக்காக வந்து இங்கே சேரவும் வேணாம் நான் என்னோடய உயிரைத் பண்ணுறதுக்காக தயாராகிட்டேன் அதனால தான் நான் இங்கே சர்வே கில ஜாயின் இருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் வந்து பண்ணலைன்னா போங்க என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் அவன் பாட்டு கிளம்பிட்டான் சரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் போதும் போய் உங்களோட லிஸ்ட்டு கொடுங்க போய் உங்களோட நேம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் கத்தம் போது அப்படின்னு சரி வாங்க நம்மளும் போய் நம்மளோட முடிவு கொடுக்கலாம் அப்படின்னு ரெய்னர் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் கமாண்டர் எர்வின் ஸ்மித் பார்த்திங்கன்னா இவங்களோட பேசுறதுக்காக அந்த இடத்துல ஸ்டேஜ் ரெடி இருக்கிறாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே புதுசாக ஜாயின் இருக்கிற ரிக்ரூட் மெம்பர் ஸ்டோல்ஜர்ஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் புதுசாக இப்போ வந்துருக்குறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் பக்கமாக ஒரு விபத்தை நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம் அதுலேருந்து நீங்கள் இன்னும் மீண்டும் வந்திருக்க மாட்டீங்கன்னு தான் நம்பிகிட்டு இருக்கிறேன் நான் பட் இருந்தாலுமே இன்னொரு ஆப்ரேஷன் உங்களுக்கு பெருசாக வந்திருக்குது அதனால்

நம்ம போக போகிறோம் அங்கே போகிறதுக்காக தான் எனக்கு ஆளுங்களுக்கு வேணும் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆளுங்க நாங்கள் இங்கே எடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நம்ம எர்வின் ஸ்மித் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆர்மீனுக்கு ஒன்றுமே புரியல இவருக்கு இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்றாரு இவர் இந்த மாதிரி சொல்லணும்னு இல்லையே மேபி யாராவது எனிமிசை பிடிக்க இது இவர் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆர்மின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி சர்வே காப்ஷனை நாங்கள் நூறு சதவீதமாக அங்கே போனோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இப்போ போகிற வழியை போகாத ட்ராஸ் டிஸ்டிக்டில் கேட் இப்போ அவைலபிளாக இருக்குது ட்ராஸ் டிஸ்டிக் கேட்லேருந்து கடந்து போய் கரணா சைடு டிஸ்டிக்டில் நம்ம வெளியே வந்துட்டு சிகன் சின்னாவாக அடைய போகிறோம் ஸோ அதனால் இந்த வழி உண்மையிலும் ரொம்பவே கடினமாக தான் இருக்கும் இந்த வழி நாங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் ஆக்சுவலி இந்த வழியை நாங்கள் போனதனால எங்களோட பாதி மெம்பர்ஸ் நாங்கள் இழந்துட்டோம் அதுக்கு காரணம் நாங்கள் ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆனால் இந்த தடவை அது எப்படியுமே நடக்காது ஏன்னால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னால் சர்வே காப்ஸோட பலம் இன்னும் அதிகமாக சேர்ந்துருவோம் ஸோ அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டுருக்கிறோம் ஏன்னா இந்த சர்வே காப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்த நாலு வருஷத்தில் நீங்களும் செத்து போகலாம் எங்கள் நூறு பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல அறுபது பர்சன்டேஜை செத்து போனானுங்க அதே மாதிரி இப்போ இந்த தடவை நூறு பெர்சன்டேஜ் நாங்கள் போகும்போது மீதி முப்பது பர்சன்டேஜ் கூட செத்து போகலாம் அதனால் நீங்கள் உங்கள் உயிரை பற்றியும் தியாகம் பண்ணி நீங்கள் உயிரை இங்கே மனு நேயத்துக்கு தியாகம் பண்ணதுக்காக தயாராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சர்வே காப்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இதுக்கு மேலே சொல்கிறதுக்குள்ளே எதுவும் இல்லை ஸோ நீங்கள் சர்வே கப்ஸில் ஜாயின் பண்ணுறதுனா வாங்க இல்லைனா அப்படி திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படின்னு கமெண்ட் இறுவின்னு சொல்கிறாப்பில பாருங்கள் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பயந்து போய் நடுங்கிக்கிட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜீனுமே பார்த்திங்கன்னா திரும்பி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவோட்டிருக்குறான் ஆனால் அவன் தான் கெத்தாக சொல்லிட்டு வந்துட்டான் எல்லாேருக்கும் முன்னாடியும் ஏன்னா நான் சர்வே கப்ஸில் ஜாயின் பண்ண போகிறேன் நான் செத்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துடுறான்ல அதனால் இவனுமே பார்த்திங்கன்னா அசையாமல் நின்றுட்டு சாஷாவுக்கும் அங்கே போகணும் தான் தோணுது பட் இவளுக்குமே பார்த்திங்கன்னா எதோ ஒன்று தடுக்குது கோடியுமே பார்த்திங்கன்னா தன்னோட கிராமத்தில் இவன் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இவனுமே அங்கேயே நின்றுட்டுருக்கிறான் ஆக்சுவலி இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணம்பூடி கண்ணத்தில் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே பல விபத்துக்களை பார்த்துட்டு வந்தவங்க இதுக்கு மேலேயுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இலக்க வேணாம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல நின்றுட்டுருக்காங்க ஸோ எல்லாேருமே போனதுக்கப்புறம் தோராயமாக ஒரு பத்து டு பதினஞ்சு பேராக நின்றுட்டுருக்கிறாங்க ஆக்சுவலி அது எல்லாமே நம்ம இரநோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இவங்களோட டீம்மேட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க சோ நீங்க எல்லாருமே இங்க தைரியம் அனுக்கிறீங்க அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் அது மட்டும் ஜாயின் பண்ணமுன்னா அதுக்கு முதல்ல அவங்க பயத்தை வெளிக்கொண்டு வரணும் அந்த பயத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க அதையுமே தாண்டி வந்தாகணும் சோ நீங்க அதை தாண்டி வந்துட்டீங்க எனக்கு உங்களோட மரியாதை இருக்கு அப்படின்னா நீங்க விங்ஸ் ஆஃப் லிபர்டியை எப்பவுமே பறக்க விடுவீங்களா இப்போ சல்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாருங்க அவங்க எல்லாருமே சல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட உயிரை மனித நேயத்துக்காக தேகம் பண்றதுக்கு எப்பவுமே தயாரா இருங்க இனிமேல் நீங்க அபிஷியலா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்கா ஏடி அழுக்கிற மாதிரி இருந்தால் எதுக்கு இங்க வந்து ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிற அதே சமயத்தில் அங்க புதுசாக ஜாயின் ஆன பசங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் எங்க கிளாஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதாவது ஹெட் குவார்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க என்னோட பேர் தான் நெஸ் அப்புறம் இதுதான் என்னோட நல்ல குதிரை ஷேலட் ஸோ நீங்கள் ஷேலர் கிட்ட யாருமே அவளோட முடிய மட்டும் கட்டிடாதீங்க ஏன்னா அவள் புல்லு நினச்சி தின்றுவா அப்படின்னு நெஸோட முடி பிடிச்சி பார்த்திங்கன்னா எழுதுட்டு இருக்கிறா ஏன்னா அந்த முடி பிடிச்சி இழுத்து இழுத்து அவருக்கு சொட்டையாயிருச்சு ஆக்சுவலி கமாண்டர் எருவின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஃபீல்டில் இருக்கிற ப்ராக்டிக்கலை விட அவர் ஸ்டடீஸை தான் அவர் ரொம்பவே நம்புவார் அதனால் அவளோட பிளானிங்கை பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்புல அதாவது இங்கே வேகன் ஸ்கவுட் போகிறது சப்போர்ட் ஸ்கவுட் போகிறது எல்லாருமே அவங்களோட பிளான் பண்ணி தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள போகிறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்காட்டு நாங்கள் இங்கே நடுவில் தான் இருப்போம் அண்ட் எங்களுக்கு முன்னாடி தான் போகிறவங்க நீங்கள் எல்லோருமே அப்படின்னா நான் எங்களோட ஸ்கோர்ட் தான் உண்மையிலேயே ரொம்பவே பாதுகாப்பான ஸ்குவாட் ஏன்னா உங்களை எடுத்து வரவங்க யாராக இருந்தாலுமே உங்களுக்கு பேக்வோர்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமாண்டர் எர்வின் உங்கள்கிட்ட சொன்னதை இன்னும் ஞாபகம் இருக்கதா இரன் அப்படின்னு அவர் கேட்கும்போது ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஏன்னா எனிமிஸ் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கேன்னு சொன்னார்ல அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு இரண் கேட்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு எதை பற்றியுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே கமாண்டர் எர்வின் அப்படி சொன்னதுக்கு எதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் எதாவது ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாரு எப்பவுமே கமாண்டரை நம்புவோம் ஏன்னா அதான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் சொல்லிட்டுருக்குறாப்புல அண்ட் அதே சமயத்தில் ஈவினிங் டைமில் அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போகிறத பார்த்துட்டு நம்ம இறனுக்கு அவங்க கூட போய் பேசலாம் அப்படின்னு ஆசை இருக்குது பஸ்ஸோட சார் நான் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்காக இதெல்லாம் இருக்கிறேன் நீ போய் பேசுறேன்னா பேசு அப்படின்னு போஸோட சொல்லிட்டு இருக்காங்க மிகாச ஹார்மின் அப்படின்னு இரன் நீ இங்கே தான் இருக்கிறியா உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க ஏதாவது பண்ணாங்களா அடிச்சாங்களா இல்லை துன்புறுத்தினாங்களா இல்லை உன்னோட மண்டைக்குள்ள ஏதாவது பூந்து ஏதாவது பண்ணுற மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணல மிகாசா அப்படிங்கிறாங்க அந்த குட்டைய மட்டும் என் கையில் கிடச்சா அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் உன்னை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவே மேலே செம டென்ஷனாக இருக்கிறா அண்ட் அது மட்டும் இல்லாமலாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இங்கே திரும்ப வந்துட்டீங்களா நீங்கள் எல்லோருமே இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இறன்னு சொல்லும்போது ஏன்னா நாங்கள் எல்லாருமே செரிக் கப்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டோம் வேறு எதுக்காக நாங்கள் இங்கே வர போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஜீன் மிலிட்ரி பரேஜுக்கு போயிட்டான் நான் அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்திங்கன்னா ஜீன் நின்னுட்டு இருக்கிறான் ஜீன் நீங்கள் திறக்கிறியா அப்படின்னா மார்க்கோ ஹேண்டி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஹேண்டி போலி மிலிட்ரி பரேஜுக்கு போயிட்டா ஹண்ட் மார்க்கோ செத்து போயிட்டா அப்படிங்கிறாங்க மார்கோ செத்து நீ சொல்கிறது எனக்கு சரியாக புரியல அவை இப்படி செக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அது எங்களுக்கே தெரியல ஏன்னா நாங்கள் யாருமே பார்க்காத நேரம் பார்த்து மார்க்கோவை யாரும் கொண்டுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட திருடி கீரை யாரும் பிடிங்கிட்டு போயிருந்துருக்காங்க அது எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு அது இன்னும் மிஸ்டரியாகவே இருக்குது அப்படின்னு ஜீன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோடய யூனிஃபார்ம்லருமே ரெடி ஆயிடுச்சு உங்களோடய யூனிஃபார்ம் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல நம்ம நெஸ் வந்து கொடுக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாங்க நம்ம இறனுக்கு பார்த்தீங்கன்னா செத்து போன மார்க்கை வந்து இவனோட சர்வே கப்ஸ் யூனிஃபார்மை போடுற மாதிரி இருக்குது நம்ம இரணே பார்த்தீங்கன்னா மார்க்கவே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அண்ட் மார்க்காவே பாத்தீங்கன்னா நம்மளால எல்லாமே கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இப்படி ஒரு பக்கம் சீன் போய்கிட்டே இருக்க இவங்க எல்லாருமே யூனிஃபார்ம் வாங்கிட்டு நைட்டு ஓய்வெடுக்க ஒரு ரூமில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா சரி இரன் நம்மளோட பிளானிங் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டைட்டனை பற்றி நீ என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கேட்டுட்டு இருக்கிறான் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்கும்போது நீ டைட்டனை மாறின அப்போ மிக்கசா ஒரு அடிச்சு இல்லை எதுக்காக அவளை அடிச்சு எதுக்காக அவளை கொல்ல போனேன் அதை மட்டும் என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படின்னு ஜீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவனு எனக்கு கொல்ல வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா பிரிட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் மிகாசா நான் இரன் கிட்ட கேட்டேன் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவில்லை உன் கணத்தில் தலைமை ரொம்ப ஆழம் இருக்க மாட்டேங்குது அந்த காய் எப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஜீன் கேட்டுட்டு இருக்கிறான் ஆக்சுவலி நீ சொல்கிறது உண்மை தான் ஏன்னா நான் மிக்காசாவை அட்டாக் பண்ண போனேன் ஏன்னா அந்த டைட்டனோட பவர் என்ன நான் முழுசா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலை அப்படின்னு இரன் சொல்லிட்டு இருக்கிறான் கேட்டுக்கிட்டிங்களா இவன் டைட்டன் பவர் என்ன கண்ட்ரோலில் கொண்டு வரலாமா இசை நம்பி வர நம்ம சர்வே காப்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து குத்தி இருக்கிறான் ஜீ நீ இப்போ எதுக்காக இந்த மாதிரி இறனை கார்னர் பண்ணி கேட்டுட்டுருக்குறேன் அப்படின்னு மிகாஸை கேட்கும்போது கார்னர் பண்ணல மிகாஸ் நம்ம உயிரெல்லாம் போனால் மயிராச்சுன்னு இங்கே நம்ம இங்கே உயிரை கொடுக்க வந்துருக்கிறோம்ல அந்த உயிரை கொடுக்குறக்கு ஏதாவது ஒரு காரணம் தெளிவாக இருந்தால் கூட பரவாயில்லையே ஏன்னா குருட்டு தரமாவும் நம்மளோட உயிரை கொடுத்து எல்லாமே வேஸ்ட்டாக போகக்கூடாது பாரு ஏன்னா அவனுக்காக நாங்கள் உயிர் இழக்கிறக்காக இந்த சர்வே கப்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் அவனை நம்பி ஆனால் அவன் டைட்டன் பவரே கண்ட்ரோல் பண்ண தெரியாதுன்னு இருக்கிறான் நாம் எப்படி அவனை நம்பி இருக்க முடியுது ஆனால் உண்மை சொல்லி இரண் உன்னால் அந்த டைட்டன் ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணாம முடியுமா முடியாதா அண்ட் அதுவும் இல்லாமல் அதை நம்பி தான் நாங்கள் முழுசாகவே இருக்கிறோம் இனிமேல் எப்படி இருந்தாலும் பார்த்துக்க ஏன்னா உன்னை நம்பி நாங்கள் கண்மூடித்தனமாதிரி அதில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது எக்ஸ்பெடேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி ஐம்பத்தி ஏழாவது தடவை இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சிகன் சின்னவுக்கு போகிறதுக்குள்ளே அண்ட் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம இறங்க பார்த்துக்கோ எங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் விங்ஸ் ஆஃப் லிபரெட்ரி ஷூட் போட்டுருக்கிற சர்வே காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம இறையுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான் இப்போ கேட்டை திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அங்கே இருக்கிற கேட்டை திறக்குது நம்ம கமாண்டர் எர்வின் ஸ்மித்துமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த இடத்துல குதிரையெல்லாம் முறைச்சி பார்த்துட்டுருக்கிறாங்க அப்படின்னா சரி முன்னேறி போங்க அந்த டைட்டன்ஸை நாமளானு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு படையை கிளப்பிட்டுருக்கிறாங்க அதோட எப்போ சொல் முடிக்கப்பட்டதே